ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாம் எப்படி இருப்பீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இது தான் நீங்கள் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா, இதுதான் என்னோடய யூடியூப் சேனல். ஸோ நான் ஷனுஷா. மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கீழே என் கூட நீங்கள் சேட் பண்ணணும், என்கிட்ட கனெக்டில் இருக்கணும்னு நினச்சா மறக்காமல் கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, கீழே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், சேட் பண்ணலாம் என் கூட. ஸோ அதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஒரு 30 seconds டைம் தரேன். எதுக்குன்னா, என்னோடய யூடியூப் சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டியும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே என்னோடய இன்ஸ்டாவுக்கு ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ 30 seconds ஃப்ரம் நவ். ஸோ பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னா, இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு நிறைய ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை வந்து நான் உங்களுக்கு வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோவை ஃபுல்லாக அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த ரீசனை நீங்கள் கேட்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து கெலிஸ் கெஸ்டலை பற்றி தெரியும்னு நம்புகிறேன். ஸோ தெரியாதவங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ. இது வந்து எனக்கும் பிகினிங்கில் தெரியாமல் தான் இருந்துச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக இதை பற்றி நான் ரிவ்யூ எடுத்து ரீசன்லாம் சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் இந்த இடத்த பற்றி நான் சொல்கிறேன். தென் நான் பேசிகிட்ருக்கும் போதே அந்த கெஸ்டலை பற்றின டீட்டெயில்ஸ் நான் இங்கே ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். தெரியாதவங்க பார்த்துக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் மற்றவங்களுக்கு அது இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ கெலிஸ் கெஸ்டல்ன்ற ஒரு இந்த இடம் எங்கே இருக்குன்னா, மலேசியா பேரா மாநிலத்தில் கிந்தா மாவட்டத்தில் பத்து கஜா எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இடத்துல இந்த அரண்மனை இருக்குது. வேலையே முடிஞ்சு லைக் செஞ்சு முடிக்கப்படாத ஒரு நிலையில் இந்த அரண்மனை பத்து கஜா பேரால் இருக்குது. ஸோ இந்த பில்டிங் யாருனால கட்டப்பட்டதுன்னா, கெலி வில்லியம் ஸ்மித் சாரி வில்லியம் கெலி ஸ்மித்தால் ஒரு இவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர். இவரால் இந்த பில்டிங் கட்டப்பட்டிருக்கு. இவர் வந்து இந்த பில்டிங் எதுக்காக கட்டினார்னா, அவரோட மனைவிக்காக இந்த பரிசை கொடுக்கறதுக்காக, இந்த அரண்மனையை கட்டுறதுக்காக அவர் ஆசைப்பட்டு கட்டிட்டுருக்கும் போது, அந்த இடப்பட்ட காலத்தில் அவர் காலமானனால இந்த பில்டிங் நிறைவு பெறாத அரண்மனையாக இப்போது பத்து கஜா என்ற இடத்துல இருக்குது. அந்த கெலிஸ் கேஸ்டில் இருக்க அரண்மனை வந்து சுங்கைராயா கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த கெலிஸ் கெஸ்டலோட பின்னணி, அவரோட சிவில் இன்ஜினியர்னு சொன்னாலும் அவரோட பேக்ரவுண்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவரோட பேக்ரவுண்ட் என்னோட ஃபோட்டோவோட நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ வில்லியம் கெலி ஸ்மித் 1876 பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட 20வது வயசில் சிவில் இன்ஜினியராக, ஒரு சிவில் இன்ஜினியராக 1890 மலேசியாவுக்கு ஒரு சிவில் இன்ஜினியராக மலேசியாவுக்கு வந்தார். இங்கே வந்து அல்மா பேக்கர்ன்ற ஒருத்தவங்களோட நிறுவனத்தில் அவர் வேலை செஞ்சிட்டு இருந்தார். இந்த ஏற்பட்ட வேலை செஞ்ச நேரத்தில் மலேசியா கவர்மெண்ட் வந்து இவங்களுக்காக ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை அவர் 5 வருஷத்தில் முடித்ததுனால அவருக்கு வந்து சில பல சலுகைகள் வந்து அந்த அரசாங்கத்தினால கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அது இவர் வந்து அந்த ப்ராஃபிட்டை வச்சு இவர் வந்து 100 ஏக்கர் நிலத்தையும் அப்புறம் 405 ஹெக்டர் நிலத்தை வாங்கி அதை ரப்பர் தோட்டமாக உருவாக்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கார். அந்த 1000 ஏக்கர் தனி, 405 ஏக்கர் தனி, 1000 ஏக்கர் தனியாக இருக்குது. அந்த 405 ஹெக்டரில் நிலத்தை வாங்கி அவர் ரப்பர் தோட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. தென் அதுக்கப்புறம் இதை வச்சு அவருக்கு வந்து நிறையா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, இதை வச்சு அவருக்கு நிறைய வருமானம் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஒரு கல்யாண பருவம் வரும்போது அவர் பேக் டு ஸ்காட்லாண்ட் போயிட்டு அதே சமயம் அவங்க அம்மாவும் முடியாமல் இருந்தாங்க.
தென் அங்கே போயிட்டு 1903 மலேசியாவுக்கு திரும்பி அவங்க வந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஹெலன்ற ஒரு மக இருந்தாங்க. அவங்க அவங்க ஒய்ஃபோட மலேசியாவுக்கு வந்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து அவர் இங்கே வந்து அவரோட லைஃப்பை வந்து பிகின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு இந்த கூகுளில் சொல்லிட்டுருக்காங்க. அதாவது என்னென்னா 1903 மலேசியாவுக்கு வந்து ஹெலன்ற ஒரு பொண்ணு வந்து இங்கே பிறந்திருக்கு சொல்லியிருக்காங்க. எஸ் கூகுளில் குறிப்பிட்ட மாதிரி 1909 ஸ்மித் தனது முதல் மாளிகை அதாவது கெலிஸ் ஹவுஸ்ன்ற இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இது வந்து 15 செப்டம்பர் 1911 லண்டன் கொடுத்த நிதியில் இந்த கெலிஸ் ஹவுஸை கட்டியிருக்கேன்ட்டு கூகுளில் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த இடத்தோட வரலாறு பற்றி நான் இப்போது சொல்கிறேன். ஸோ 1915 ஒரு அவரோட மகன் அன்டோனின்றவர் பிறந்திருக்காரு. பிறந்ததுக்கப்புறம் தமிழகப்படி தமிழ் இந்தியா தெரியுங்களா, இந்தியா படி தமிழக கலாச்சாரப்படி ஒரு தமிழக ஒரு அரண்மனை எப்படி கட்டுவாங்களோ அந்த மாதிரி அவர் வந்து இந்த கெலிஸ் ஹவுஸை ரினோவேட் பண்ணுன்ற ஒரு ஆசைப்பட்டாங்க. ஸோ சின்ஸ் இந்த கெலிஸ் ஹவுஸை தமிழ் முறையப்படி அவர் கட்ட ஆசைப்பட்டதுனால இந்தியாவிலிருந்து 70 பேரை மலேசியாவுக்கு வர வச்சு மணல் அதுக்கு அந்த அரண்மனைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த அரண்மனையை அவர் கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. தென் இடப்பட்ட காலத்தில் அந்த பில்டிங்கை கட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே வேலை செஞ்ச 70 ஒர்க்கர்ஸும் ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்போது ரொம்ப பேருக்கு வந்திருக்கு. ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து தாக்கினால அந்த பில்டிங் கட்டுற எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போணுச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் இதை தவிர்க்கிறதுக்காக அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கோயில்கிட்டே அந்த அரண்மனைக்கிட்டேயே ஒரு முருகன் கோயிலை கட்ட சொல்லி அவர்கிட்ட சொன்னும் போது அவர் உடனடியாக வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் தவிர்க்காமல் அந்த கோயிலை அவர் வந்து முருகன் கோயிலை அங்கே கட்ட சொல்லியிருக்கார். அந்த முருகன் கோயிலுக்கு மேலே ஒரு குட்டி அந்த குட்டி சிலையில் அந்த வில்லியம் ஒரு சிலையும் இருக்கிற மாதிரி அவர் வந்து ஒரு சிலையை அவர் அமைக்க சொல்லியிருக்காரு. அரண்மனையிலேருந்து இந்த கோயிலுக்கு போகணும்னா ஒரு சுரங்க பாதையை நோக்கி தான் போகணும் கட்டப்பட்டிருக்குன்னு கூகுளில் சொல்லியிருக்காங்க. லைக் அரண்மனை அந்த சுரங்கத்தை தாண்டி அந்த சுரங்கத்தை கடந்து தான் அந்த அரண்மனைக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாளிகைக்கு வேலை செஞ்சவங்க லைக் அந்த மாளிகையில் வேலை செஞ்சவங்க 70 வம்ச வழிகள் அந்த சம்மந்தப்பட்ட அந்த மாளிகையோட சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சவங்க இன்னமும் அங்கே இருக்காங்கன்னு பேசிக்கிறாங்களாம். தென் அதுக்கப்புறம் 1926 பொர்ட்டுகலுக்கு கெலிஸ்மி தன்னோட பயணத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக மேற்கொண்டிருக்காரு. அப்போ அவருக்கு 56 வயசில் அப்போது வில்லியம் கெலிஸ்மி அங்கேயே இறந்துருக்காங்க. இறந்துருக்கிற போது அந்த அவங்க மனைவி வந்து ரொம்ப மனசு உடஞ்ச இதில் திரும்பி ஸ்காட்லாண்டுக்கே போகலான்ட்டு முடிவு செஞ்சிட்டாங்க. அந்த அரண்மனைக்கு என்ன ஆயிருக்கும்ட்டு கேட்கலாம். அரண்மனையை வந்து கட்டி முடிக்காத நிலையில் சரியான வருமானம் இல்லாததுனால தமிழ் தொழிலாளர்கள் வந்து அந்த அரண்மனையை கட்டி முடிக்காம அப்படியே அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க. தென் கடைசியில் அந்த கெலிஸ் பேலஸ் வந்து அதாவது கெலிஸ் கோட்டை இப்போது வந்து கெலிஸ் கேஸ்டலாக வந்து அவங்க கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு வருமானமும் இல்லாதனால அந்த அங்கே வேலை செஞ்ச தமிழர்கள் வந்து விட்டுட்டு வந்தனால அந்த இடத்த இப்போது கெலிஸ் கேஸ்டலாக கூப்பிட்டுக்கிட்டுருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இதை வந்து இந்த கெஸ்டலை வந்து ஏதோ ஒரு பிரிட்டிஷ் நிறுவனத்தினால விற்கப்பட்டதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
தென் இப்போ கெலிஸ் கேஸ்டலோட நிலைமை என்னன்னா, கெலிஸ் கேஸ்டல் இப்போது வந்து உள்ளூர் சுற்றுர் தலமாக, அதாவது உள்ள இருக்கிறவங்க லைக் விசிட்டிங் பிளேஸா இப்போ அந்த கெலிஸ் கேஸ்டல் நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு போயிருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டெய்லி ஓவர் 2000 விசிட்டர்ஸ் அந்த கெலிஸ் கேஸ்டலை பார்க்க வரேன்னு சொல்லி பார்த்து இருக்குன்றாங்க. சில வந்து சில விசிட்டர்ஸ் வந்து இது ஒரு பேய் மாளிகையாக லைக் போஸ்ட் ஹவுஸாகவும் நம்பிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோஸ்ட் ஹவுஸில் நாலு இடத்த இந்த வீட்டுக்குள்ளேயே இந்த கெலிஸ் கேஸ்டல்ன்றத நாலு இடத்த அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னா அந்த பெல்கனி, பெட்ரூம், லாண்ட்ரி ரூம், இந்த நாலு இடத்துலையும் எதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னால், இந்த நாலு இடத்துல அந்த பெட்ரூம் வந்து தன்னோட 6 வயசு பொண்ணோட ஆவி சுத்திட்டு இருக்கிறதுக்காகவும், தென் அதுக்கப்புறம் அந்த லாண்ட்ரி ரூம்ல வந்து ஃபோக்கஸோட ஆவி சுத்திட்டு அந்த ஒயின் செலையில் வந்து ஆவி இருக்கிறதுக்காகவும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளையே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறது இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த போறவங்க வந்து மருமையான முறையில் காணப்படுறதுக்காகவும் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்த வந்து பத்து காஜா லைக் 3100 பத்து காஜா பேரான்ற இடத்துல இருக்குது. ஓப்பனிங் ஹவர்ஸ் வந்து மண்டே டு தேர்ஸ்டே 9 AM டு 5:30 PM, ஃப்ரைடே டு சண்டே வந்து 9 AM டு 6 PM திறக்கும்னு இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன எல்லா விஷயமும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கூகுள்லேருந்து எடுத்த ஒரு விஷயம் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் கூகுள்லேருந்து எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எங்கே பார்த்தேன், அந்த விஷயத்தை எங்கே பார்த்தேன்னு சொல்லிவிட்டு நான் அதோடய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்டு நான் எங்கே இதோட ரெஃபரன்ஸ் நான் எடுத்தேன்னு சொல்லி நான் கண்டிப்பாக ரெஃபரன்ஸும் நான் கீழே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு ஃபுல்லாக அதை பற்றி தெரியணும்னா அங்கேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னோடய வீடியோ வந்து நான் ப்ரீவியஸாக நான் சொன்னேன், இதை வந்து எனக்கு எதுக்காக இதை நான் பண்ணுறேன்ட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணாங்க. அவங்க வந்து ஆக்சுவலி நான் மலேசியன். சும்மா யூடியூப் இது பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த கெலிஸ் கஸ்டடியில் பற்றி ஒரு வீடியோ அவங்க பார்த்துருக்காங்க. என்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணாங்க, என்னென்னா இந்த இடத்துல டீட்டெயிலாக சொல்லி ஒரு வீடியோ போட முடியுமான்னு என்கிட்ட அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டனால அவங்க ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி நான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ அவங்க நான் மலேசியன், அவங்க ஆர்வம் எடுத்து என்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணி கேட்டனால இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்காக நான் வீடியோ பண்ணேன். ஸோ அவங்க ஐடி நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அவங்கள ஷேர் பண்ணி லைக் அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா ஃபாலோ பண்ணலாம். மறக்காமல் என்னையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் மறக்காமல் எல்லாத்தையும் நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ரீவியஸாக நான் போட்ட வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே கார்ட்ஸ் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் தரேன், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சைனிங் ஆஃப் சனுஜா.